இன்னைக்கு நம்ம செய்ய போறது crispy veg அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் 1 பவுல் மைதா மாவு எடுத்துர்க்கேன் 1 பவுல் மைதா மாவு அதுக்கு 1/2 பவுல் corn flour black pepper salt இப்ப இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா திக்கா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்ப வாணல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம எல்லா வெஜிடபிளையும் mix பண்ணிக்கலாம் நான் இங்க உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் next கேரட் கார்ன் எடுத்துர்க்கேன் கார்ன் போட்டுக்கலாம் capsicum cauliflower onion எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நான் mix பண்ணிட்ட வெஜிடபிளை இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா mix பண்ணிடுவோம் இப்போ நம்ம গ্যাস ஸ்லோல இந்த வெஜிடபிளை இதல போட்டு பொரிச்சி எடுக்கணும் நம்ம பக்கோடா போடுற மாதிரியே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போடணும் இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்த உடனே எடுத்துக்கலாம் அந்த பிளேட்ல ஒரு 2-3 மினிட்ஸ் வைப்போம் ஏற்கனவே நானே பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துர்க்கேன் நீங்க பார்க்கலாம் நிறைய நான் பண்ணிருக்கேன் எங்க வீட்ல எல்லாரோட ஃபேவரட் டிஷ் இது இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு டைம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு இன்னொரு டைம் போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதே நம்ம ஹை ஃப்ளேம்ல போட்டு அப்படியே நம்ம உடனே எடுத்துடலாம் அப்பதான் மொறுமொறுன்னு சூப்பரா வரும் இப்போ இத அப்படியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ நான் வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் green chilli கொஞ்சம் போட்டுக்கறோம் ஒரு 2 ஆனியன் போட்டுர்க்கேன் இப்ப கொஞ்சம் salt போட்டுக்கலாம் ஏற்கனவே salt போட்டுர்க்கோம் அதனால பார்த்து போட்டுக்கணும் இப்போ நம்ம எல்லா சாஸும் இதல கொஞ்சம் போட்டுக்கலாம். சேஜ்வான் சாஸ் எடுத்துக்கேன். நான் நிறைய பண்ணிருக்கனால 2 ஸ்பூன் போட்டுக்கறேன். நீங்க 1 ஸ்பூன் போட்டாலே போதும். 2 ஸ்பூன் சேஜ்வான் சாஸ். Soya sauce. Red chili sauce. Tomato ketchup 2 spoon போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ நம்ம black pepper கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொரிச்சு எடுத்ததை இதில எல்லாம் mix பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதல போட்டுக்கலாம். இதுவே கிரன்ச்சியா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ரெடி ஆயிடுது. ஒரு 20-15 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம். இதை ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிளும் இருக்குது. வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.